வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் மே 3க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா மே 1, 2 வந்து அப்லோட் பண்ணியாச்சு. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் மந்த் ஃபுல்லாகவே வந்து அப்லோட் பண்ணியாச்சு. பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் இருக்கும், போய் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு, உணவு வகைகளில் திணைகளை ஊக்குவித்தல் இந்தியாவின் மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள் முழுவதும் சிறந்த நடைமுறைகள் என்னும் தலைப்பில் சமீபத்தில் நிதி ஆயோக் வந்து அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அதாவது நிதி ஆயோக் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உணவு வகைகளில் திணைகளை ஊக்குவித்தல் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவோட மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள் முழுவதும் சிறந்த நடைமுறைகள் அப்படிங்கிற தலைப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த அறிக்கை வந்து பார்த்திங்கன்னா திணை மதிப்பு சங்கிலியின் பல்வேறு அம்சங்களில் மாநில அரசுகள் மற்றும் நிறுவனங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நல்ல மற்றும் புதுமையான நடைமுறைகளின் தொகுப்பை வழங்குகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது இந்த அறிக்கை வந்து என்ன சொல்லுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, திணை மதிப்பு சங்கிலியோட பல்வேறு அம்சங்களில் வந்து பார்த்திங்கன்னா மாநில அரசுகள் மற்றும் நிறுவனங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நல்ல மற்றும் புதுமையான நடைமுறைகளின் தொகுப்பை வந்து இந்த அறிக்கை கொடுக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து, குவாட் உச்சி மாநாடு 2023. குவாட் உச்சி மாநாடு 2023 வந்து எங்கே நடக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சிட்னியில் தான் நடக்குது. ஓகேங்களா? சிட்னி நாட்டில் வந்து நடக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இது எப்போ நடக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மே 24 வந்து நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? குவாட் தலைவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மூன்றாவது முறையாக நேரில் சந்திப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த குவாட் உச்சி மாநாடு 2023 சந்திப்பு. இந்த குழுவில் வந்து எத்தனை நாடுகள் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 4 நாடுகள் இருக்குது. குவாட் உச்சி குவாட் நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 4 நாடுகள் இருக்குது. என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இந்தியா மற்றும் ஜப்பான் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 4 நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த குவாட் அமைப்பில் வந்து இருக்குது. ஓகேங்களா? அடுத்து, தேசிய மருத்துவ சாதனை கொள்கை 2023 வந்து பார்த்திங்கன்னா மத்திய அமைச்சரவை வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. இந்த கொள்கையில் வந்து பார்த்திங்கன்னா என்ன, இதனோட நோக்கம் என்னவாக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 2030 ஆண்டுக்குள்ளே மருத்துவ சாதனங்கள் துறை தற்போது உள்ள 11 பில்லியன் அமெரிக்க டாலரிலிருந்து 50 பில்லியன் அமெரிக்க டாலராக வளர இந்த கொள்கை உதவும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகேங்களா? தேசிய மருத்துவ சாதனை கொள்கை 2023, இதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா தற்போது 2030 ஆண்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ சாதனங்கள் துறை வந்து தற்போது வந்து பார்த்திங்கன்னா 11 பில்லியன் அமெரிக்க டாலரில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 50 பில்லியன் அமெரிக்க டாலராக வளரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த கொள்கை மூலமாக, தேசிய மருத்துவ சாதனை கொள்கை 2023 மூலமாக. ஓகேங்களா? அடுத்து, டாடா குழுமத்தின் ரத்தன் டாடாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவோட மிக உயரிய குடிமை விருதான ஆர்டர் ஆஃப் ஆஸ்திரேலியா விருது வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து, இந்திய தொழில்முறை மலையேறும் வீரரான அர்ஜுன் வாஜ்பாய் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா அன்னபூர்ணா 1 என்ற சிகரத்தின் உச்சியினை அடைந்த முதல் இந்தியர் என்ற பெருமையை வந்து பெறுகிறார். இந்த சிகரம், அந்த அன்னபூர்ணா சிகரம் வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னா இது வந்து நேபாளத்தில் இருக்க ஒரு சிகரம். கடல் மட்டத்திலிருந்து சுமார் 8,091 மீட்டர் உயரம் கொண்ட ஒரு சிகரம். இது வந்து பார்த்திங்கன்னா உலகின் 10வது மிக உயரமான சிகரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்திய தொழில்முறை மலையேறும் வீரரான அர்ஜுன் வாஜ்பாய் அப்படிங்கிறவர் தான் வந்து பார்த்திங்கன்னா முதன் முதலாக இந்தியாவிலிருந்து முதலாக வந்து பார்த்திங்கன்னா அன்னபூர்ணா 1 அப்படிங்கிற சிகரத்தை அடைந்த முதல் இந்தியர் அப்படிங்கிற பெருமையை பெறுறாரு. ஓகேங்களா? அடுத்து, WYLD எனப்படும் விசா நிறுவனத்தின் ஆதரவினை பெற்ற உலகின் முதல் சமூக பயன்பாட்டு பண வழங்கீட்டு அட்டையானது மும்பையில் வந்து அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. ஓகேங்களா? WYLED அப்படிங்கிற விசா நிறுவனத்தோட ஆதரவினை பெற்ற உலகின் முதல் சமூக பயன்பாட்டு பண வழங்கீட்டு அட்டை வந்து எங்கே அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மும்பையில் வந்து அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு. அடுத்து, துபாய் நாட்டினை சேர்ந்த விமான நிறுவனமான எமிரேட்ஸ் நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா சாரா அப்படிங்கிற ஒரு ரோபோ வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா உலகின் முதல் எந்திர மனித செயல்பாடு சார்ந்த ஒரு உள்நுழைவு வசதியினை தொடங்கியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த ரோபோ மூலமாக வந்து பார்த்திங்கன்னா உலகத்தோட முதல் எந்திர மனித செயல்பாடு சார்ந்த ஒரு உள்நுழைவு வசதியினை தொடங்கியிருக்காங்க. எந்த நிறுவனம்? துபாயோட எமிரேட்ஸ் நிறுவனம் சாரா அப்படிங்கிற ரோபோ மூலமாக. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.